ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சிதா விலாக். என்னோட சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப சிம்பிளாக மோர் குழம்பு தான் இப்போ செய்ய போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வந்து எடுத்து வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ 4 பச்சை மிளகாவை இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம். வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இடித்து வச்சுருக்க இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்க்க தேவையில்லை, இஞ்சி கண்டிப்பாக சேர்க்கணும். இஞ்சி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் இந்த அளவுக்கு வந்து 1/4 லிட்டருக்கும் கம்மியாக வந்து தயிர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த தயிர் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது, அதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு மோர் குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் அளவு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மோரையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதி வரக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். தயிர் இல்லைன்னா தெரிஞ்சு வந்துடும். கொஞ்சம் சூடாகணும். இந்த டைமில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும், ஸ்டார்டிங்கில் சேர்க்கக்கூடாது. இப்போ சூப்பரான மோர் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இப்போ இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய், தேங்க்யூ.